வணக்கம். V18 சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே இருக்கின்ற டீன் அவர்களே, உங்களுக்கு பயிற்சி அளிக்க வந்திருக்கும் பேச்சாளர்களே, அனைவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த V18 பல்கலைக்கழகமானது வேலூர் பொறியியல் கல்லூரியாக 180 மாணவர்களோடு 1984 ஆரம்பித்தாங்க. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு 30,000 மாணவர்கள் இங்கே இருக்காங்க இந்த இதுக்குள்ளே. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பேர் இப்போ தான் V18 அட்ரஸ் வந்திருக்கு. முதல் வெள்ளக்கல் மட்டும்னு சொல்லுவாங்க. யாரும் அந்த 5 மணிக்கு மேலே இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஏற முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயமான ஏரியா. அது வந்து இது வளமான ஒரு பல்கலைக்கழகமாக இந்த உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து கேட்கல, இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிறனால எங்களுக்கு என்ன பயன், இங்கே இருக்க சுற்றி இருக்கிறவங்களுக்காக இதனால் நன்மை இருக்கிறதா? ஆனால் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோளே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற பல அரிய திட்டங்களை உருவாக்கி எங்கள் வேந்தர் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சில திட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ வந்து விஐடிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு சிலது நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் செவி வழி செய்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா யாராவது ஒருத்தர் பயன்பெறுவதற்காக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று வந்து இங்கே ஸ்டார் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அதில் வந்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிக மதிப்பெண் தமிழ் மீடியத்தில் படித்து அதிக மதிப்பெண் படுக்கிற ஒரு பொண் ஒரு பையனுக்கு இலவச கல்வி ஹாஸ்டல்லாம் சேர்த்தி கூட இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. அது இல்லாமல் அகரத்திலிருந்து இது வந்து மார்க் மட்டும் தமிழ் மீடியத்தில் இருக்கணும், கிராமிய பள்ளியில் படிச்சிருக்கணும், அதில் அதிகமாக மார்க் வாங்கி படிச்சுட்ருக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறாங்க. உங்கள் மார்க் உங்கள் தெரிஞ்சவங்க உங்களுடைய குழந்தைகளோ வேற யாருடைய குழந்தைகளோ மார்க் வந்த உடனே கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு எஜுகேஷன் ஆஃபீஸில் உங்கள் பேர் இருக்குதா மாவட்ட அளவில், அது வந்து மாவட்ட அளவில் முதன்மையில் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்கள விடுங்க, தமிழ் மீடியத்தில் படித்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இலவச கல்வி அது ஒன்று கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்காமல் இருக்கிறாங்க, பிஎஸ்சி பிகாம் இங்கே எல்லாம் இருக்குது, பிபிஏ இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் படிக்கக்கூடிய எம்டெக்கு, 5 வருஷம் படிக்கக்கூடிய மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி, இதுக்கு வந்து +2 என்ட்ரன்ஸ் கிடையாது, நேரடியாக சேரலாம் அந்த திட்டத்திலும் இருக்குது. அது இல்லாமல் யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தை உருவாக்கி நடந்துகிட்ருக்காங்க கடந்த 4 வருடங்களாக. அதனுடைய பயன் என்னென்னா, நீங்கள் விஐடிலேயே சேரணுங்கிறது கிடையாது, யாராவது வந்து படிக்க முடியலை வசதி இல்லை மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வேறு ஏதாவது காலேஜில் சேர்ந்தால் கூட அதுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பு மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு. அது வந்து விஐடி மட்டும் பங்கு இல்லை, ஊரில் இருக்கிற நிறையா பேர் பங்கு பெறுறாங்க. அது ஒரு ட்ரஸ்ட்டு விஐடியிலிருந்து நடக்குது. அதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் போட சொல்ல பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது இல்லாமல் சமுதாய வாழ்வினையை நீங்கள் ஒன்று ஆரம்பித்து கடந்த 4 வருடமாக நடத்திட்டு வரோம். எல்லாத்துக்கும் ரேடியோனா தெரியும், உங்களுக்கு வந்து மெட்ராஸில் இருக்கிற ரேடியோவுக்கு நீங்கள் ஒரு உழவர் இருந்து உங்களுடைய குரலை உங்கள் கேட்கணும்னா அவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்மையான இருந்து கிடைச்சா கூட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையா வருஷம் ஆகும். உங்களுடைய செய்தி உங்களுக்குடைய வாய்ப்பு நீங்கள் செஞ்ச நல்லட்டுருக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற ஆசையை போயிடும். ஆனால் இது ஆரம்பித்த 4 வருஷம் இதில் எதுக்காக நாங்கள் இதை நடத்திட்டுருக்கிறோம்னா, இந்த எஃப்எம் ரேடியோ பாட்டு இசை இதுக்கெல்லாம் கிடையாது, நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தனுங்கிறதா இதனுடைய குறிக்கோளே தான். இதில் தினசரி வந்து காலையில் 9:30 விவசாயிகளுக்காகவே 10 நிமிஷம் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். இந்த வயலுங்கிறது இந்த அவங்க ஆரம்பித்த பின்னாடி அவங்களுடைய செய்திகள் பண்ணை செய்திகள் இன்றைக்கெல்லாம் ரேடியோலெல்லாம் கேட்குறவங்க உண்டு, டிவியிலெலாம் வருது. அதே மாதிரி என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தினசரி ஒரு செய்தியாக கொண்டு வந்து சேர்த்த போகிறோம். அது இல்லாமல் உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் வந்து ஒரு முன்னோடி விவசாயியாக இருந்து நீ உங்களுடைய அனுபவத்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும். தினசரி உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு நாள் முழுவதும் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் உங்களுடைய செய்தி எங்களிடம் வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அதை தினசரி வந்து நாங்கள் கேள்வி பதிலாகவோ அதுவாகவோ செய்கிறதுக்காக தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நேரடியாக ரேடியோவில் கேட்கலாம் உங்களுடைய. இப்போ ரேடியோ கூட வாங்க தேவையில்லை, செல்ஃபோன்லேயே வருது.
செல்ஃபோன்லேயும் சிலதெல்லாம் இயர்ஃபோன் போட்டால் வரும், சிலது நேரடியாக வருது. அதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து 90.8 விஐடிசிஆர்ங்கிறது வந்து 90.8 வருது. 4 வருஷமாக நாங்கள் ஒளிபரப்பிட்டுருக்கோம். நிறைய விவசாயிகள்ட்டு நாங்களே போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்களும் இன்றைக்கி வந்து அதை நான் கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன், எந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு பெரிய இது, இது வந்து ஒரு நல்ல நோக்கோடு ஆரம்பித்து கடந்த 4 வருடங்களாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் இங்கே வரப்போகிறோம். உங்களுடைய இன்டர்வியூ கூட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது இல்லாமல் உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் உங்கள் விலாசத்தை கொடுங்கள், நாங்களே வந்து அங்கே வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நீங்களாக எங்கள் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களுடைய ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ரேடியோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணிடுறோம், எப்படி எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஊரில் இருக்கிறவர்களுடைய நல்ல விவசாயி தேர்ந்தெடுத்து அவங்களுடைய இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நாங்களே சொல்லிக் கொடுக்குப்போம். 3 நாள் வந்தால் போதும், நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் எப்படி ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறது, நீங்கள் கிடைக்கிற செய்தி எல்லாத்துக்கும் எப்படி போய் சேரணும், இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இது மாதிரி நிறைய பேர்த்த நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். 3 நாள் வந்தால் போதும், ஒரு வீக்கெண்ட்லேயோ எப்போ வந்தாலும் சரி, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இங்கே வந்து கொண்டு வந்து நாங்கள் எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறது. இது முதல் மாதிரி கிடையாது, நீங்கள் டேப்பில் இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணால் தப்பாக போன மாதிரி ரீவைண்ட் பண்ணிடு. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் தப்பு பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள், கம்ப்யூட்டரில் போட்டு தேவையில்லாத எடுத்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு நல்ல அதாவது ஒரு பெரிய உண்மையான ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 50 லட்சம் ரூபா செலவில் இங்கே நடத்திட்டு இருக்கிறோம். தினசரி காலையில் 9 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இந்த வேளாண் பள்ளி, அதாவது ஒரு பயிர்னா முதலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு தகுதி வாய்ந்த பேராசிரியர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய இதை வந்து தினசரி ஒவ்வொரு பயிரை பற்றி நாங்கள் ஒளிபரப்பலான்ட்டு இருக்கிறோம். அது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃபோன் மூலமாக கேள்வி கேட்டிங்கன்னா இங்கிருந்தே அதில் பதில் சொல்ல முடியும். ஃபோன் இன் கனெக்ஷன் பேர். நீங்கள் வந்து அங்கிருந்து அந்த பாடம் நடத்துகிற போது பாடம் முடிந்தவுடனே அதிலுடைய சந்தேகங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே ஃபோனில் பேசினா இங்கிருந்து அவங்களுக்கு பதில் வரும், அந்த ரேடியோவில் பதில் கேட்கலாம். அந்த வசதியும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப நல்ல ஒரு உபயோகமான இது. நீங்கள் எல்லோரும் இதை வந்து உபயோகப்படுத்தி மேலும் மேலும் பயன்படுத்தி மேலும் முன்னேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.